ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ஃபுட்ஸ் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நான் சொல்கிற எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி சொல்கிற எல்லா டிப்ஸுமே நம்ம எலுமிச்சை பழத்தை வச்சு தான் சொல்ல போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனல் இந்தியன் ஃபுட்ஸ் தமிழை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். டிப் நம்பர் ஒன், நம்ம அடுப்பில் இந்த மாதிரி வந்து பேன் சப்போர்ட்னு சொல்லுவாங்க, இதை வந்து யூஸ் பண்ணுவோம். இது வந்து நம்ம பால் காய வைக்கும்போது பால் பொங்கிடுச்சுனாவோ, இல்லை வந்து குழம்புலாம் வைக்கும்போது பொங்கிடுச்சுனாவோ ஈஸியாக வந்து இது மேலே பட்டுரும். இது வந்து ரொம்ப சீக்கிரமாகவே அழுக்காயிரும். இது வந்து ரொம்ப ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணலான்னா, அதுக்கு வந்து இந்த மாதிரி எலுமிச்சை பழத்தை சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி இது மேலே லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தேய்க்கும்போது இது வந்து துருப்பிடிச்சாப்பில் கரை இருந்ததுனாலும், இல்லை வந்து போகாத கரை இருந்ததுனாலும் ரொம்ப ஈஸியாக இந்த அழுக்கெல்லாம் போயிடும். அதே மாதிரி இது வந்து ரொம்ப நல்லா வந்து பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா நீட்டாக வந்து பளிச்சுன்னு இருக்கும். இந்த மாதிரி எல்லா பக்கமுமே தேய்ச்சிக்கோங்க. எங்கே எந்த இடத்துல துருப்பிடிச்ச மாதிரி இருக்கோ அந்த இடத்துல நல்லா அழுத்தி தேய்ச்சிக்கோங்க. அதே மாதிரி இதோட பின்புறமும் நல்லா வந்து தேய்ச்சிக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சதுக்கப்புறமா இதை வந்து நம்ம கழுவி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தேய்ச்சதுக்கப்புறமாவே இது வந்து நல்லா அழுக்கெல்லாம் இருக்காத மாதிரி இருக்குது. இப்போ நான் கழுவிட்டேன். கழுவுனதுக்கப்புறம் பாருங்கள், கொஞ்சம் கூட அந்த வந்து கரை மாதிரி அது மாதிரி எதுவுமே இல்லை. நமக்கு துருப்பிடிச்ச மாதிரி கரை இருந்ததுனாலும் அது வந்து ஈஸியாக போயிடும். கண்டிப்பாக வந்து இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து டிப் நம்பர் டூ, நம்ம அடுப்பில் இந்த மாதிரி வந்து வளைய மாதிரி யூஸ் பண்ணுவோம். இது வந்து பாலெலாம் பொங்குச்சுன்னா அது வந்து கீழே அடியில் போகாத மாதிரி தடுக்கும். இப்போ இதை வந்து என்னென்னா ட்ராப் ட்ரெயின்ஸ்னு சொல்லுவோம். இது வந்து ரொம்ப ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணலான்னா, அதுக்கு இந்த மாதிரி எலுமிச்சை பழத்தை சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா இந்த மாதிரி மேலே வந்து நல்லா தேய்ச்சிக்கோங்க. நம்ம எலுமிச்சை பழத்தை வச்சு தேய்க்கும் போது இதில் வந்து ரொம்ப அழுக்கு அந்த மாதிரி இருந்ததுனாலும், இல்லை துருப்பிடிச்ச மாதிரி கரை எது இருந்ததுனாலும் ரொம்ப ஈஸியாகவே போயிடும். இப்போ ரெண்டு பக்கமே இந்த மாதிரி எலுமிச்சை பழத்தை வச்சு நல்லா தேய்ச்சாச்சு. இப்போ தேய்ச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் இருக்குது இல்லையா, அதை வச்சு நல்லா தேய்ச்சிக்கலாம். இதை வச்சு நம்ம ஏன் தேய்க்கிறோன்னா, ரொம்ப ஏதாச்சும் துருப்பிடிச்ச மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா நம்ம சாதாரணமாக எலுமிச்சை பழத்தை வச்சு தேய்க்கும்போது வரது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இதை வச்சு தேய்க்கிறோம். இப்போ பாருங்கள், நான் கழுவிட்டு வந்துட்டேன். இதை பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குதுன்னு. அடுத்து டிப் நம்பர் த்ரீ, நம்ம வீட்டில் இந்த மாதிரி பித்தளை ஜாமான்கள்லாம் யூஸ் பண்ணுவோம். அது க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா வந்து பித்தளை ஜாமான்லாம் வந்து க்ளீன் பண்ணுறது முறையாக க்ளீன் பண்ணணும். ஸோ பித்தளை ஜாமான் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு எலுமிச்சை பழத்தை ரெண்டாக வந்து கட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக வந்து உப்பில் வந்து டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. தேய்க்கும் போதே தெரியும், பாருங்கள் பார்த்தாவே தெரியும் நமக்கு அந்த மாதிரி அழுக்கு அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸியாகவே வந்துடுது. லைட்டாக அந்த இடத்துல கருப்பு கலர் இருந்ததுலேயும் அதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாகவே வந்துடுச்சு. இதை நல்லா தேய்ச்சிக்கோங்க. நல்லா தேய்ச்சினதுக்கப்புறமா இதை வந்து கழுவிடலாம். நான் கழுவி எடுத்துகிட்டு வரேன். இப்போ பாருங்கள், கழுவியாச்சு. கொஞ்சம் கூட இந்த கரை அந்த மாதிரி எதுவுமே இல்லை, ரொம்ப பளபளன்னு இருக்குது. இதே மாதிரி நீங்கள் எல்லா பித்தளை பாத்திரத்தையும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். அடுத்த டிப் நம்பர் ஃபோர், நம்ம வீட்டில் காஃபிலாம் டீயெல்லாம் குடிப்போம் இல்லையா, அந்த டம்ளரில் ரொம்ப நாள் டீ காஃபிலாம் குடிக்கும்போது அடியில் வந்து இந்த மாதிரி லைட்டாக துரு கரை மாதிரி அப்படியே படிஞ்சிருக்கும். இது வந்து நம்ம சாதாரணமாக சோப்பு போட்டு ரொம்ப தேய்ச்சாலும் இது போகாது. அதே மாதிரி இந்த டம்ளரோட ஓரங்களையும் லைட்டாக கருப்பு கருப்பாக இருக்கும். இது வந்து ரொம்ப ஈஸியாக போக வைக்கிறதுக்கு தான் இந்த டிப். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா, கொஞ்சமாக உப்பு எடுத்துக்கோங்க. உப்புக்கு பதிலாக நீங்கள் பேக்கிங் சோடா கூட எடுத்துக்கலாம். அதில் இந்த எலுமிச்சை பழத்தை சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து உப்பில் வந்து டிப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம இந்த டம்ளர் இருக்குது இல்லையா அதில் வந்து நல்லா தேய்ச்சிக்கலாம். உள்ளே வந்து அந்த கரை இருக்குது இல்லையா அந்த இடத்துல வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் தேய்ச்சதுக்கப்புறமே உள்ளே பார்த்திங்கன்னா கரை எதுவும் இல்லாத மாதிரி இருக்குது. இப்போ இன்னொரு டம்ளர்லையும் இதே மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிக்கோங்க. அதே மாதிரி ஓரத்துலேயும் நல்லா தேய்ச்சிக்கோங்க. இப்போ நான் அந்த கழுவி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன். பாருங்கள், அந்த டம்ளரில் உள்ள அந்த கருப்பு கலரில் இருந்தது இல்லையா அதெல்லாம் எதுவுமே இல்லை. டம்ளர் வந்து ரொம்ப சுத்தமாக நீட்டாக இருக்குது. இந்த மெத்தட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணும்போது இந்த ஓரங்களில் இருக்கிற கருப்பு ரொம்ப ஈஸியாகவே போயிடும். நம்ம வந்து சோப்பு போட்டுக்கூட கழுவணுங்கிற அவசியம் இல்லை. இதை வச்சு நல்லா தேய்ச்சாவே போதும், ரொம்ப நல்லாவே ஈஸியாக அந்த கரையெல்லாம் போயிடும். அடுத்து டிப் நம்பர் ஃபைவ், ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை பழச்சாறு சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொடி உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க.
இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கலாம். நீங்கள் பழைய வந்து ஹேண்ட் வாஷ்லாம் யூஸ் பண்ண பாட்டில் இருந்துச்சுன்னா போதும், அது வந்து நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோங்க. அதில் இந்த தண்ணியை ஊற்றிடலாம். உங்ககிட்ட விம்ஜெல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இது கூட விம்ஜெல் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா சாதாரணமாக சோப்பு கூட நம்ம விளக்கறதுக்குலாம் யூஸ் பண்ணலாம், அந்த சோப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மூடிக்கோங்க. இப்போ வந்து நமக்கு வந்து இந்த ஸ்ப்ரே வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம கிச்சனில் வந்து நிறையா க்ளீனிங் ப்ராசஸ்க்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அடுப்பில் இந்த மாதிரி வந்து நல்லா சிந்தியிருக்கும், அதாவது குக்கரில் விசிலாம் வந்துச்சுன்னா அந்த கஞ்சியெல்லாம் தண்ணியெலாம் நல்லா இது மாதிரி சிந்தியிருக்கும். அது வந்து இந்த மாதிரி ரொம்ப பிடிச்சிக்கும். அப்போ வந்து நம்ம உடனே இந்த தண்ணியை வந்து பக்கத்தில் வச்சுருந்தோன்னா லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தொடச்சோம்னாவே போதும், ரொம்ப ஈஸியாக அது வந்துடும். நம்ம ரொம்ப அழுத்தம் கொடுத்து தொடைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லை, லைட்டாக தொடச்சோம்னாவே போதும். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் தொடச்சிட்டேன். தொடச்சதுக்கப்புறமாவே தெரியும் இது வந்து எவ்வளோ நீட்டாக க்ளீனாக இருக்குதுன்னு. நம்ம இந்த தண்ணியை பக்கத்துலேயே வச்சுக்கிட்டோம்னா போதும், எப்போல்லாம் வந்து ரொம்ப கரையாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்போல்லாம் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி நம்ம துணி வச்சு தொடச்சிக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்த டிப் நம்பர் 6, நம்ம தோசைக்கல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இது வந்து நம்ம அடிக்கடி கழுவ மாட்டோம், ரொம்ப நாளைக்கு ஒருக்கா தான் கழுவோம். ரொம்ப நாள் கழுவாத வச்சுருந்தோம்னா பாருங்கள் இந்த மாதிரி கரை மாதிரியெல்லாம் பிடிச்சிக்கும். இது வந்து ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு தான் இந்த மெத்தட். அதுக்கு வந்து ஒரு அரை எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. அந்த எலுமிச்சம்பழத்தை இந்த மாதிரி தோசைக்கல்ல வந்து ஃபஸ்ட்டு நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் தேய்க்கும் போது தோசைக்கல் வந்து லைட்டாக சூடாக இருக்கணும், அதனால் வந்து அடுப்பை வந்து ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி எலுமிச்சம்பழத்தை தேய்ச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா தேய்ச்சிக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு லைட்டாக ஒரு ஒரு நிமிஷம் தேய்ச்சதுக்கப்புறமா நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம், அடுப்பு வந்து எரியணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்போ இது நல்லா இந்த மாதிரி ஓரங்கள் எல்லாத்தையுமே நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ ஓரங்கள் எல்லாமே நல்லா தேய்ச்சி விட்டாச்சு. இது வந்து நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கூட இந்த ஓரங்கள் இருக்கிற கரை எல்லாமே நல்லா போயிடுச்சு. அதே மாதிரி உள்ளேயும் கரை எதுவுமே இல்லை. இப்போ நீங்கள் தோசை ஊற்றினா தோசை நல்லா வரும், ஆனால் அடிக்கடி கழுவ வேண்டாம். டிப் நம்பர் 7, நம்ம வந்து இந்த மாதிரி வெங்காயம்லாம் கட் பண்ணும்போது அதே மாதிரி பூண்டு இதெல்லாம் தொளிக்கும்போது நம்ம கையில் வந்து லைட்டாக கருப்பு கருப்பாயிரும். அதே மாதிரி கையில் வந்து அந்த ஸ்மெல் வரும், நம்ம வெங்காயத்தோட ஸ்மெல்லாம் வரும். அதெல்லாம் ஈஸியாக போகணும்னா கொஞ்சமாக இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் சாதத்தை கையில் வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தேய்க்கும் போது அந்த கருப்பு கருப்பாக இருக்கிறதெல்லாம் இருக்காது, அதே மாதிரி அந்த ஸ்மெல்லும் வராது. டிப் நம்பர் 8, நம்ம வந்து டெய்லி யூஸ் பண்ணுற சீப்பு இருக்குது இல்லையா, இதை வந்து வாரம் ஒருக்கணாச்சு நம்ம கழுவணும். அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து ஈஸியாக டேண்டப் ப்ராப்ளம்லாம் வந்துடும். ஸோ இந்த சீப்பை வந்து ரொம்ப ஈஸியாக கழுவுறதுக்கு தான் இந்த மெத்தட். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு பேஸ்கட் மாதிரியோ இல்லை வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக வந்து சூடு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, லைட்டாக வெதுவெதுன்னு இருந்தால் போதும். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழச்சார் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம சீப்பு இருக்குது இல்லையா, அந்த சீப்பு எல்லாத்தையுமே வந்து இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும், இந்த தண்ணியெல்லாம் ஆற அளவுக்கு ஊறட்டும். பாருங்கள், இந்த சீப்பு வந்து ஊறிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் இது நல்லா வந்து ஊறிடுச்சு. ஊறினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் எடுத்துக்கோங்க. இந்த ப்ரெஷ்ஷை தான் இந்த சீப்பில் எந்தெந்த இடத்துல இருக்க அழுக்கு இருக்குதோ அது எல்லாத்தையுமே நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது சீப்பில் இருக்கிற அழுக்கெல்லாம் ரொம்ப நல்லாவே போயிடும். நம்ம சோப்பு கூட யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இது வந்து ஒருக்கா க்ளீன் பண்ணிவிட்டு இதிலேருந்து இந்த தண்ணியிலேருந்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு மறுபடியும் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துட்டு அதில் நல்லா இந்த சீப்பை கழுவிக்கலாம். இதே மாதிரி ஒரு 2 டைம் வந்து தண்ணி மாற்றி மாற்றி சேர்த்துட்டு கழுவிக்கோங்க. அவ்வளோதான் நம்மளுக்கு சீப்பை வந்து ரொம்ப ஈஸியாக கழுவியாச்சு. அடுத்த டிப் நம்பர் 9, நம்ம வீடுகளில் இந்த மாதிரி ப்ரஷ் வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம அப்போவே எரிஞ்சிடுவோம். அந்த மாதிரி எரியாத இது வந்து வீட்டில் வந்து நிறையா கிச்சன் கழுவுறதுக்கோ இல்லை கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கோ இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய வந்து ப்ராடக்ட்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு டம்ளரில் கொஞ்சமாக வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணியில் கொஞ்சமாக வந்து எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இந்த ப்ரெஷ் இருக்குது இல்லையா, அந்த ப்ரெஷ் எல்லாத்தையும் வந்து இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ப்ரெஷ் வந்து தண்ணியில் வந்து ஊறட்டும். இந்த தண்ணி வந்து நல்லா ஆற வரைக்கும் அந்த ப்ரெஷ் வந்து ஊறட்டும். தண்ணி வந்து வெதுவெதுப்பான தண்ணியிலேயே போட்டுக்கோங்க. இந்த தண்ணி ஆற வரைக்கும் இதை நல்லா இதிலேயே வச்சு ஊற வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணால் கொஞ்சமாக இது கூட உப்பு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பேக்கிங் சோடா இருந்துச்சுன்னா அது கூட சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி ஆறுனதுக்கப்புறமா இந்த ப்ரெஷ்ஷை வெளியே எடுத்துகிட்டு இதை வந்து சாதாரண தண்ணியில் 2 டைம் கழுவிக்கோங்க. நான் சொன்ன எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பட்டனையும் கிளிக்